வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் டொனிட்டாவுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அடுத்த 3 மாதங்களுக்குள் எரிபொருள் விலையை அதிகரிக்க அரசாங்கம் தயாராக இல்லை என தெரிவிப்பு. நல்லாட்சி அரசாங்கத்தில் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சஹான் சேமசிங்க தெரிவிப்பு. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருடன் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினர் பேச்சுவார்த்தை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அடுத்த 3 மாதங்களுக்குள் எரிபொருள் விலையை அதிகரிக்க அரசாங்கம் தயாராக இல்லை என எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேசா விதானகி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இதுவரை எரிபொருள் விலை அதிகரிக்கப்படவில்லை. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலையும் உயர்ந்துள்ளது. இருப்பினும் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை திருகோணமலையில் உள்ள அனைத்து எண்ணெய் தாங்கிகளையும் இந்தியாவுக்கு வழங்க நல்லாட்சி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அந்த எண்ணெய் தாங்கிகளில் பெரும்பான்மையை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நிர்வகிப்பதற்கு இந்தியாவுடன் கலந்தாலோசிக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். மீதமுள்ள எண்ணெய் தாங்கிகளை இந்தியன் ஓயில் நிறுவனம் நிர்வகிக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இதையடுத்து ஒன்றிணைந்த ஊடகவியலாளர் சந்திப்பை இருவரும் மேற்கொண்டுள்ளனர். பாகிஸ்தான் வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சர்கள் உள்ளிட்ட தூதுக்குழு பாகிஸ்தான் பிரதமருடன் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பாகிஸ்தான் பிரதமருக்கும் இடையிலான நேரடி இருதரப்பு பேச்சுவார்த்தை அலரி மாளிகையில் இடம்பெற்றது. அதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கல்வி உள்ளிட்ட துறைகள் சார்ந்த 5 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளன. இலங்கை வந்த பாகிஸ்தானின் 22வது பிரதமரான இம்ரான்கானை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினர் வரவேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரச காடுகளை அபிவிருத்திக்காக பயன்படுத்தும் நோக்கில் பிரதேச செயலாளரிடம் கையளிப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அரசாங்க அதிபர் விமலநாதன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. சுற்றாடல், வன ஜீவராசிகள், வளங்கள் மற்றும் காடுகள் என்பவற்றிற்கு பங்கம் ஏற்படாத வகையில் பொருளாதாரம் மற்றும் ஏனைய உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வன ஜீவராசிகள் மற்றும் வன பரிபாலன அமைப்பினால் சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டது. இந்த சுற்று நிரூபத்திற்கேற்ப ஒதுக்கப்பட்ட காடுகள் தவிர்ந்த ஏனைய அரச காடுகளை அபிவிருத்திக்காக பயன்படுத்தும் நோக்கில் பிரதேச செயலாளரிடம் கையளிப்பது தொடர்பில் கடந்த டிசம்பர் 31 கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து அதன் முன்னேற்றங்கள் மற்றும் மேலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயும் முகமாக மீண்டும் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இக்கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்களுக்கு கையளிக்கப்படக்கூடிய அடையாளம் காணப்பட்ட இடங்கள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளது. மேலும் காணி தொடர்பான சிறு பிரச்சினைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து உடனடியாக தீர்த்து வைக்கும்படி பிரதேச செயலாளரிடம் மாவட்ட அரசாங்க அதிபர் கேட்டுக்கொண்டார். ஈஸ்டர் சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக சிங்களராவி அமைப்பின் பொதுச்செயலாளர் மாகல்கந்தே சுகததேரர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் தொடர்ந்தும் தெரிவித்த அவர், ஈஸ்டர் சம்பவத்தின் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பௌத்த தேசிய அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று இறுதி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஒரு பிரதான ஊடகத்தில் மாத்திரம் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு மாத்திரம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை எவ்வாறு வெளியானது என்பது குறித்து ஜனாதிபதி செயலாளரிடம் வினவியுள்ளோம். அரசாங்கம் பௌத்த கோட்பாடுகளுக்கு அமைய செயற்படும் என்று 69 லட்சம் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே அரச தலைவர்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். ஏப்ரல் 21 சம்பவம் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் தேவைகளுக்காக பௌத்த தேசிய அமைப்புகளை தடை செய்ய முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பௌத்த தேசிய அமைப்புகளை தடை செய்ய ஒருபோதும் இடமளிக்க முடியாது. பௌத்த மக்களை ஒன்று திரட்டி போராடுவோம். இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை இல்லாதொழிப்பதாக நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். ஈஸ்டர் சம்பவம் தொடர்பில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்னெடுக்கும் செயற்பாடுகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்றார். சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவை இன்று சிறையில் உள்ள மலசல கூடங்களை சுத்தம் செய்யவே பணித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவித்த அவர், பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க நீதிமன்றத்தை அவமதித்ததை நாம் நியாயப்படுத்தவில்லை. அதேபோல் இவர்கள் அனைவரும்
கள்ளர்கள் என அவர் கூறினாலும் ஜாரென நேரடியாக எவரையும் சுட்டிக்காட்டவில்லை. அது மட்டுமல்ல, எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சிறையில் அடைக்கப்படுவதை நாம் விரும்பவில்லை. தவறு செய்திருந்தால் அவர்களை தண்டிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. எனவே ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு நியாயத்தை பெற்றுக்கொடுங்கள், அவரை விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தவில்லை, அவருக்காக பாராளுமன்ற வாய்ப்பை கொடுங்கள் என்றார். ரஞ்சன் ராமநாயக்கவு இன்று சிறையில் உள்ள மலசல கூடங்களை சுத்தம் செய்யவே பணித்துள்ளனர். மிக மோசமாக ரஞ்சன் ராமநாயக்க நடத்தப்படுகின்றார். அவருக்கு அரசாங்கம் அநியாயம் செய்கின்றது. இன்று நாம் எதிர்கட்சியில் உள்ளோம், ஆனால் நாளை நாம் ஆட்சிக்கு வந்ததும் நாமும் இவ்வாறே செயற்பட்டால் இன்று ஆளும் கட்சியில் உள்ள எத்தனை பேர் சிறைக்கு செல்ல வேண்டி வரும் என சிந்தித்து பாருங்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். பலாலி விமான நிலையத்தை மீளத்திருத்தல் மற்றும் மன்னார் ராமேஸ்வரம் கப்பல் சேவை ஆரம்பிப்பது குறித்து இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருடன் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஆனந்தி சசிகரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது பலாலி விமான நிலையம் மீள திறக்கப்பட வேண்டும் எனவும் மன்னார் ராமேஸ்வரம் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் ஜெனீவா வரைவு ஏமாற்றம் அளிப்பதாகவும் அதனை திருத்தியமைக்க வேண்டும் என இந்திய உயர்ஸ்தானிகரிடம் தாம் கோரியதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தில் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை மூலம் நியாயம் வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசியல் பழிவாங்கல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை, ஈஸ்டர் சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை அறிக்கை மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46வது கூட்டத்தொடர் ஆகிய விடயங்கள் தற்போதைய அரசியல் களத்தின் பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றன. அரசியல் பழிவாங்கல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் எதிர்த்தரப்பினர் சமூக மட்டத்தில் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவித்துள்ளனர். நல்லாட்சி அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருந்த அரசியல்வாதிகள் அரசு அதிகாரங்களை தங்களின் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டனர். எனவே நல்லாட்சி அரசாங்கத்தில் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை மூலம் நியாயம் வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தப்பியோடிவிட்டார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சபையில் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ரஞ்சன் ராமநாயக்கவை பாராளுமன்றத்துக்கு அழைத்து வருவதா இல்லையா என்பது தொடர்பில் அறிவிப்பதாக சபாநாயகர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு பதிலளிக்காமல் சபாநாயகர் தப்பியோடிவிட்டார் என குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் எழுந்த ஆளும் கட்சியின் சபை முதல்வரான அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தேசிய ரீதியில் முக்கியமான கலந்துரையாடலுக்கு சபாநாயகர் தலைமை தாங்க சென்று விட்டார். அவர் தப்பியோடவில்லை, சபாநாயகர் தொடர்பில் தப்பான கருத்துக்களை கூற வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்காகவே தான் சென்றேன், தப்பியோடவில்லை என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.